இன்னைக்கு இல்லை 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 இல்லைங்கண்ணா. அதாவது பட்டா நிலத்தில் ஒருத்தருடைய சொந்த நிலத்தில் கொடி கம்பம் போட்டு கொடியேற்றுறாங்க. அதை தடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதை போய் இன்னைக்கு தடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே கொடிக்கம்பம் ஏற்றுறதை சில பேர்த்தை கைது பண்ணி வீட்டு சிறையில் வச்சுருக்கிறாங்க. அதே போல் ஏற்கனவே ஒரு கொடிக்கம்பம் இருக்குன்னா அந்த கொடிக்கம்பத்தை எடுத்துட்டு அல்லது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கொடிக்கம்பம் வைக்கிறாங்க, அதை தடுத்துருக்காங்க. ஏற்கனவே 5-6 கட்சிகளோ அல்லது 3 கட்சிகளுடைய கொடிக்கம்பம் இருக்குது. 4வதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிக்கம்பம் வைக்கிறாங்கன்னா அதை தடுத்துருக்காங்க. எனக்கு இதை பார்த்து அலுவலர் தான் சிரிக்காதான்னு தெரியலிங்கண்ணா. காவல்துறைக்கு எவ்வளோ வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து காவல்துறையை வந்து ஏவல் துறையாக திமுக அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கொடிக்கம்பத்தை, சரி நாளைக்கு நான் ஒரு 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ நாங்கள் சொல்கிறோம், எல்லா காரலி கொடியை கட்டினா காரை சீஸ் பண்ணுவீங்களா? இல்லை பாரதிய ஜனதா கட்சி அடுத்து நாங்கள் எடுக்கிறோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா காரலி கொடியை கட்டுங்க, எல்லா வீட்லேயும் கொடியை கட்டுங்க, அல்லது கொடியை பிடிச்சிட்டு ரோட்டில் நடந்து போங்க. அதனால் இவங்க புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு அறிவு இருக்குது, நாங்களே ஏதோ படிச்சுட்டு தான் அந்த பதவியில் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒன்று பண்ணால் நாங்கள் இன்னொன்று பண்ணுவோம். காவல்துறை இதே போல் நான் ரோட்லேயே வச்சுருக்கணுமா? எனக்கு ஓகே, நீங்கள் போட்டிக்கு வந்தால் எனக்கு போட்டி அருமையாக போட தெரியும், நானும் போட்டி பக்காவாக போடுவேன். காவல்துறையினுடைய அந்தரங்கம் எல்லாம் எனக்கு தெரியும். இப்படி பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டத்தில் என்ன ஓட்டை இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். அதுக்குள்ள நான் போக விரும்பலை. சரி, காவல்துறையை இதே மாதிரி பிஸியாக நம்ம வச்சுருக்கணும், ரோட்லேயே காவல்துறை இருக்க வைக்கணும்னா நான் தயார். காவல்துறையை 24 மணி நேரமே லா நாடன் நான் ரோட்டில் இருக்க வைக்கிறேன். ஆனால் யார் சஃபர் ஆவாங்கன்னா பொதுமக்கள் சஃபர் ஆவாங்க. காவல்துறை தொடர்ந்து 3-4 நாட்கள் ரோட்லேயே இருக்க வச்சா ரவுடி வருவான், செயின் பறிப்பு அதிகமாகும், வீட்டில் இருக்கக்கூடிய கொலை கொள்ளை அதிகமாகும். அதனால் முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும், அவரை விட அறிவு எனக்கு இருக்கு, அவரை விட படித்து தான் இந்த இடத்துல நான் இருக்கேன். கம்பத்தை பிடுங்கிடலாங்கன்னா 1 மாதம் 24 மணி நேரமே தமிழக காவல்துறையை ரோட்டில் வைக்கிறதுக்கு நாங்கள் தயார். அடுத்து என்ன பண்ணுவாங்க இங்கே போவாங்களா அங்கே போவாங்களா, கார்ல எல்லாம் கொடி கட்டுவாங்களா, வீட்டில் கொடி கம்ப கட்டுவாங்களா, ரேண்டமாக ரோட்டில் கொடி பிடிச்சிட்டு நடப்பாங்களா? அதனால் காவல்துறையும் யோசிக்கணும், உயரதிகாரிகள் யோசிக்கணும். ஒரு ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இது கான்ஸ்டியூஷனலா? திமுக அரசு முட்டாள்தனமாக என்ன வேணாலும் சொல்லுவாங்க, முட்டாள இருக்கிறனால தான் இங்கே ஆட்சியில் இருக்கானுங்க. அதை காவல்துறை கொஞ்சமாச்சு அறிவை பயன்படுத்தி அதில் அந்த ஆர்டரில் நியாயம் இருக்கா நியாயம் இல்லையான்னு காவல்துறை பார்க்க, நானும் 2-3 நாட்கள் பொறுத்து பார்ப்பேன். இதே மாதிரி போச்சுன்னா காவல்துறை ரோட்டில் தான் இருப்பாங்க. நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கிறேன். இதனால் பொதுமக்கள் சஃபர் ஆவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் பொறுத்து கொண்டு இருக்கின்றோம். இது காவல்துறைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் போட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாற்ற நினைக்கிது. அந்த டிராப்புக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை. போட்டி எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஒருவேளை திமுக காவல்துறை உள்ளே விட்டு காவல்துறை சில அதிகாரிகளும் அதற்கு இணங்கி நம்ம உள்ளே இறங்கி சொல்லுவாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வன்ட் இஸ் மோர் வேர்ஸ் தன் த மாஸ்டர் என்று சொல்வதை போய் நம்மளை நம்ம ஏதாச்சும் பண்ணலாம்னா காவல்துறைக்கும் நான் தயவு செஞ்சு அன்போடு கேட்டுக்கிறேன், இந்த விளையாட்டுக்குள்ளே வராதிங்க, விஷப்பிரச்சிக்குள்ளே வராதிங்க. அப்படி நீங்கள் போலீஸ் திருட விளையாட்டு பிடிக்கலாம், ரோட்டில் ஓடி பிடிச்சி விளையாடலான்னா நாங்கள் தயார் அடுத்த 1 மாத காலம். தேங்க்யூ, உடம்பு பார்த்துக்கோங்க.